ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க? எனக்கு இன்னைக்கு வந்து நம்ம லாங் ரேஞ்ச் என்ன மட்டும் வச்சு போய் வாங்க போறோம். சரி வாங்க கைஸ், ஸ்டார்ட் வீடியோக்குள்ள போயிடலாம். ஐயோ, பைப்புள்ள அறுவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. நம்ம கிட்ட இறங்கின உடனே விஎஸ்எஸ் தூக்கி கொடுத்துறாங்க. பரவாயில்ல, ஒரு நல்ல கண்ணு தான் விஎஸ்எஸ். இந்த கண்ணா இந்த கண்ணு விஎஸ்எஸ், அடே பிஎஸ்எஸ் நல்ல கண்ணு தான் ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு வேற ஏதாச்சும் ஒரு நல்ல கண்ணு கொடுக்குறேன். எம் ஃபோர் ஒன் கிடைச்சா நம்ம எடுத்து வச்சுக்கோ. எம் ஃபோர் ஒன் கிடைச்சா மேக்ஸ் ரோல் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இங்கே ஒரு எனிமே பைபிள் சுற்றிருந்தா இவனை வந்து நம்ம காலி பண்ணுறேன். நம்ம லூட்டே போகிற கூடமா, லூட்டு போகிற வர இடத்துல அடிக்கடி அடிப்பான். இவனை காலி பண்ண முடியாது, வெளியே விடடே. நீ வெளியே வந்து முடிச்சு அவ்வளோ அறுபத்தடி டேமேஜ். விஎஸ்எஸ் எக்ஸ்ட்ரா டேமேஜில் செத்துட்டான். தம்பி முடிச்சாச்சு, ஒரு கில் பண்ணியாச்சு. நான் வேற ஏதாச்சும் நல்ல கண்ணு வச்சிருக்கேன். M60 வச்சிருக்கேன். சரி, M60 எடுத்துக்கோ, பரவாயில்ல. ரெண்டு விஎஸ்எஸ்க்கு ஒரு கண்ணை வந்து மாற்றிக்க வேண்டியதான். M60 M4 ஒன்று தூக்கி கொடுங்க, நான் கையில் M4 கொடுங்க. அப்புறம் இங்கே ரெண்டு எனிமி சுட்டுருந்தானுங்க. இங்கே ரெண்டு மூணு எனிமி சண்டை போட்டுருந்தாங்க. வீட்டு மேலே தான் இருப்பான் நினைக்கிறேன். வீட்டு மேலே இருக்க வர கையில் எம்பி பட்டி வச்சிருக்கேன். ரெடி வேணா வேணா ஓடி ஓடி, நான் உன்னை சுடல, நீயே ஓடி போயிட்டு. நல்ல வேலை ஓடிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லாங்கில் வந்து அவனை சுட்டேன். ஏன்னா நம்ம கிட்ட வந்து சுட்டான். நம்ம எம்பி பட்டி வச்சு போட்டு தள்ளிருப்பான். கொஞ்சம் எட்டை சுட்டுதான் நம்ம வந்து அவனை போட்டு தெளிச்சு ரெண்டு கில் பண்ணியாச்சு. நான் எத்தனை பேர் இருக்கேன், எத்தனை பேர் போட்டு தள்ளுறோம். அந்த லேண்ட்மேன் நான் தான் வச்சேன். லேண்ட்மேன் சும்மா வச்சிருந்தேன். சரி, லேண்ட்மேனில் மாட்டிப்பானே. ஆனால் அவன் லேண்ட்மேன் பக்கத்தில் கூட வரல. நம்மளாச்சும் அந்த லேண்ட்மேனை உடச்சு விடும். லேண்ட்மேன் கஷ்டப்பட்டு வச்சது வேஸ்ட்டாக போச்சு. கடைசி வரைக்கும் வரவே இல்லை. லேண்ட்மேன் உடச்சாச்சு. போய் லூட் அடிக்கும். எவ்வளோ லூட்? எவனை இனிமே எனிமே அடிக்கிறான். எவனோ ஒரு எனிமே அடிக்கிறான். ஃபஸ்ட் மெடிக்கிட்டு போட்டுக்கிட்டு எவன் நான் அடிக்கிறது? சும்மா போகிற புள்ளி அடியே அடிக்கிறேன். தம்பி வந்து கிரண்டு தூக்கி போட பார்க்குறான். கிரண்டு போகிற சாக்கில் என்ன போ, அவனை நான் போட்டு தள்ளிட்டேன். கிரண்டை தூக்கி போடுற இவ்வளோ அவசரப்பட்டியடா. அதுக்கப்புறம் இங்கே ஒரு எனிமி இருந்தால் சேப்பு போட்டு ஒருத்தர் நிற்கிறான். மரத்தப்படி நிற்கிறான். நானும் டேமேஜ் கொடுத்துருக்கேன். மரத்தப்படி ஒழிஞ்சிக்கிட்டே இருக்கான். டேமேஜ் வாங்குறான், மரத்தப்படி ஒழிஞ்சிக்கிறான். டேமேஜ் வாங்குறான், மரத்தப்படி ஒழிஞ்சிக்கிறான். இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அடே அவனை விட மாட்டேன்டா. நம்ம ரிஸ்க் எடுத்தாச்சும் அவனை போட்டு தரேன். ரிஸ்க் எடுக்கிறேன். ரிஸ்க் எடுத்துனா ரஸ்க் சாப்பிட மாதிரி அவனை போட்டு தலை போட மாட்டேன்டா. டேமேஜ் வாங்கி இப்படி ஒழிஞ்சிக்கிறேன். வெளியே வா. லைட்டை தலை கட்ட மாட்டேனே. லைட்டை தலை கட்டணும், முடிச்சு விட்டுலாம். இப்போ எமௌண்ட் போடும். எமௌண்ட் போட்டு அடிப்பாடா. இப்போ காட்டுற பக்கம் தலையா? அவ்வளோதான் மாட்டிக்கிட்டான். ஏன்டா ஏன்டா தலையை காட்டினேன். அவ்வளோதான் முடிச்சாச்சு. நாலு பேர் கில் பண்ணியாச்சு. இந்த இன்னும் ஒரு ஆறு பேர் கில் பண்ணால் நமக்கு 10 கிலோ வந்துடும். பரவாயில்ல, ஆறு பேர் மாட்டுறலாம் பார்க்கும். இந்த மேட்ச் வந்து பூயா வாங்கணும். ஹெல்மெட் வர ஃபுல் டேமேஜில் இருக்கே. அதுக்கப்புறமா நான் புது ஹெல்மெட்டை லெவல் 2 வெஸ்ட்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே ஒரு சேவ் சட்டை வந்தால் நம்மளை காலி பண்ணுறதுக்கு. நம்மளை காலி பண்ண பார்க்குறேன். டே குரோனா, அட பைத்திக்கார பிள்ளை, குரோனால வேலை செய்யறா, குரோனா வந்து சுட முடியுமா? இப்படி ஏமாந்து போயிட்டா பச்சை புள்ள நம்மள்ட்ட வந்து மாட்டிக்கிட்டான். ஏமாந்து போயிட்டான். அதுக்கப்புறம் டவரில் சுட சத்தம் கிடைச்சி. டவரில் பார்த்தா ஒருத்தன் உட்காந்து கிடக்கிறான். டவரில் ஏன்டா உட்காரத்தான் உட்கார, உள்ளே போய் உட்கார வேண்டியது. இப்படி வெளியே பப்பரப்பே உட்காந்து கிடக்கிறேன். தலைக்கு ஏம் வச்சான், தலைக்கு ஏம் வச்சாச்சு. டே தன்னால் தலை மாட்ட மாட்டேது. நார்மல் கிளி வந்துச்சுரா. நானும் தலைக்கு ஏம் வச்சு ஹெட்ஷாட் எடுக்கலான்னு பார்க்குறேன். அவன் தலை வந்து தெரியல லைட்டாக. ஏன்னா அதுக்குள்ள அடிக்கிறதே, சும்மா ஓடக்கூட விட மாட்டானுங்க. ஓடுறப்பா அடிக்கிறானுங்க. டே ஒன்றையும் போட்டு தள்ளுறேன்டா. நம்மள்கிட்ட M4A1 இருக்குது. M4A1 வச்சு ஒருத்தனை போட்டு தள்ளும். எத்தனை பேர் தான் விஎஸ்எஸ் போட்டு தள்ளுறது? M4A1 வச்சு தலையை கட்டுறேன். அவ்வளோதான் முடிச்சாச்சு. ஏழு பேரை கில் பண்ணியாச்சு. ஏழு பேர் அசல்ட்டாக போட்டு. அப்புறம் பீக்கு வந்துட்டேன். சரி, பீக்கு வந்து ஒரு மூணு எனிமி இருப்பானுங்க, அவனை போட்டு போடக்கலானே. இங்கே ஒருத்தன் மான்ஸ்டருக்கு எடுத்து ஜாலியாக சுற்றி இருக்கிறானே. டே இங்கே பிக்னிக் கடை கூட்டு வந்தாங்க ஒன்று. இங்கே பார்த்துட்டு காரட்டை சுற்றி நிற்கிறேன். ஜாலியாக சுற்றி ஒருத்த மாட்டாங்க. நீ இங்கே ஃபுல்லாக காரத்தை சுற்றி நிற்கிறீங்களாடா. உங்களுக்கு எதிராக கார், ஆளாளுக்கு ஒரு காரத்தை சுற்றி நிற்கிறீங்க. நமக்கு ஒரு கார் கிடைச்சா ஜாலியாக சுற்றலாம் போல இருக்கேன். பரவாயில்ல, இந்த எனிமையில நம்ம போட்டு. அதுக்கப்புறம் கார் எடுத்து ஃப்ரீயாக சுத்த வேண்டியதான். இது எனிமி லங்கடா இருக்கீங்க. எனிமி இந்த சைடு ஒருத்தன் வெள்ள சட்டை ஓடுற, தப்பிச்சு ஓடுறான்டா. இவன் வந்து நம்ம சைடில் போய் முடிச்சிடும். கண்டிப்பாக சைடில் வருவான்னு தெரியும். சைடில் போயிட்டு அந்த சைடில் தானே ஒரு ஓடு ஓடு ஓடுறான் பாருங்க. பார்த்துறேன், நீ ஓடுறத நான் பார்த்துறேன்டா. அந்த சைடில் வருவில்ல, நம்ம மரத்து பிணி ஒழிஞ்சிக்கும். மரத்து பிணி ஒழிஞ்சது சர்ப்ரைஸாக வர விட்டு உனக்கு கொள்ள வேண்டியதான். நான் ஓடிடறேன். அதுக்குள்ள வந்துடுறாரு, அதுக்குள்ளே வந்துடுற மரத்து பிடி போயிடறான். இப்போ அந்த எனிமி வாய் உள்ள வர வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக பீனு தான் வந்தால் பீனு மட்டும் தான் வரணும். ஆளை காணமே அந்த மரத்து பிடி ஒழிஞ்சிருக்கும். அந்த மரத்து பிடி இருந்தாலும் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. நான் இந்த மரத்து பிடி ஒழிஞ்சிக்கிறேன். கண்டுபிடிச்சாரா வந்துடுறேன். பார்த்துட்டேன், வெள்ள சட்டை வந்துட்டான். வெள்ள சட்டை தலை கண்ணா முடிச்சலாம். டேமேஜ் கொடுத்தேன். என்ன நமக்கே டேமேஜ் கொடுக்குறான். ஆஹா, இவங்களும் கொஞ்சம் உஷாராக தான் விளாட்ணும். டே கிரண்டு தூக்கி போட்டாயா? அட பைதே ஏற்பாடு. ஜோன் வருதுடா. டே ஜோன் வருதுடா. ஜோனில் வந்துக்கிறா. சூனுள்ள ஓட விட்டேன். நம்மள சூனுள்ள ஓட விட்டானே. என்ன ஸ்கைலர் என்னடா வச்சிருக்கா? கிரண்டு தூக்கி போடுறான், ஸ்கைலர் வச்சிருக்கான். தம்பி கிட்ட வந்துட்டாடா. அட பைத்தியார பிள்ளை, ஜோன் உள்ள மாட்டிக்கிட்டேன்டா. இழுத்து கம்மியா இருக்கடா சொல்றதை கேளு. ரெண்டு பேரும் ஜோனில் போயிடலாம். இவன் விடமாட்டான் போல இருக்கே. இவனும் ஜோனில் போக மாட்டான், நம்மளும் ஜோனில் ஓட மாட்டான். வாடா, ரெண்டு பேரும் சோன்லெஸ் ஆகும்டா. பரவாயில்ல, ரெண்டு பேரும் சோன்லெஸ் ஆகும். வாடா, இவனை நம்ம முடிச்சிட வேண்டியது. ஏன்டா எனக்கே விளட்டு கட்டுறீனே. அவ்வளோதான் முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஜோனுக்கு. அட பைத்தியார பிள்ளை இழுத்து போச்சுடா. பரவாயில்ல, அடுத்த மேட்ச் வந்துச்சு. இந்த மேட்சாச்சும் போய் அவங்க ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த கார் 90 அப்புறம் M60 எடுத்துக்கிட்டேன். கார் 90 கிடைச்சது வேறு. லாங் ரேஞ்ச் ஏன்டா சொல்கிறது? சும்மா இருக்க விட மாட்டாங்க. போகிறப்பெல்லாம் சொல்கிறாங்க. வாடாடே கார் 90 182 நமக்கு முக்கிய செலுத்த குடிச்சான். ஜெஸ்ட் மீன் நம்மளை காலி பண்ணிருப்பான். அப்புறம் லூட் எடுத்துருந்தா இன்னொருத்தன் குறுக்க வந்துட்டான். ஏன்டா லூட்டு கூட நீ மேலே எடுக்க விட மாட்டேன். அதுக்குள்ளே ஒருத்தன் குறுக்க வந்துட்டே இருக்கான். கார் 90 அடி ஊழியே. நானும் கரெக்டாக ஏம் வைக்கிறேன். ஏம் வந்து மேலே விட மாட்டேது. ஓடி, நம்ம தப்பிச்சு ஓடிடும். ஏன்னா நான் ஷார்ட் ரேஞ்சுக்கு வச்சிருக்கேன். எங்கேயாச்சும் கிட்ட மாட்டி நம்மளை போட்டு தட்டுறேன். நான் எட்ட வந்துட்டேன். நாங்கள் இல்லை, திரும்பி இந்த வீட்டுக்கு வரேன். எங்கே போனாலும் தோர்த்தோம் தோறேன். அந்த வீட்டுக்கு போகண்டா. நீ இந்த வீட்டுக்கு போனால் திரும்பி அந்த வீட்டுக்கு போக. மாறி மாறி போய்கிட்டே இருப்போம். கண்ணிலே மாட்ட மாட்டோம். போயாச்சு, இந்த வீட்டில் போயாச்சு. இப்போ அந்த வீட்டில் இந்த வீட்டுக்கு ஒரு ஜம்ப்போட பார்ப்பான். அந்த ஜம்ப் அப்போ இவனை நம்ம காலி பண்ணுற வேண்டிய ஆளை கணக்கு நேரம் வந்துருக்கணுமே. ஆள் நம்மளை தேடிட்டு இருக்க முடியல. எங்கே இருக்கான்னு தேடிட்டு இருக்க முடியல. நான் இந்த வீட்டில் இருக்கேன். அதே வரான். அவ்வளோதான் சுட்டு காமிச்சிட்டு இப்போ கண்டிப்பாக வருவான். சுட்டு காமிச்சதில்ல. வாடா வாடா வாடா. நானும் ஏன் வைக்கலான்னு பார்க்குறேன். டக்கு டக்குனு மிஸ் ஆகிறான். டே ரேடே, என்னடா ஏன் விட மாட்டேது? அவ்வளோதான் முடிச்சாச்சு. தலையில வச்சு முடிச்சு விட்டாச்சு. வேற இனிமே எவனாச்சும் இருக்கீங்களா? டே ஃப்ரெண்ட்டில் ஒருத்தர் வரேன். இந்த வீட்டில் ஃப்ரெண்ட் வீட்டில் ஒருத்தர் வரேன். டே எனக்கு ஏன் வைக்கிறேன்? எனக்கு ஏன் வைக்கலாமா? முடிச்சாச்சு. மூணு பேரை காலி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிட்ட டிராகனை வேற இருக்கு. இனிமே கையில் மாட்டேன் வேலையை போட்டு தட்டு. மேலே
ஒருத்த ஒண்ணே இப்பதான் பார்த்தேன் மேல ஓடிட்டு இருக்கே லைட்டா தெரிஞ்ச அந்த மரத்துல லைட்டா ஓடமே தெரிஞ்சு கண்டுபிடிச்சா முடிச்சாச்சு நாலு பேரை காலி பண்ணியாச்சு எவனும் என்கிட்ட தப்பிக்க முடியாது அங்க ஒருத்தன் நிக்கிறான டேய் எனக்கு ஏன் வைக்கிறான் பாத்துறேன்டா 42 முக்காசு எழுத்து குறைச்சிருந்தே என்னடா சாக மாட்டா ஒரு 200 எழுத்து குறைச்சிடா குறைஞ்ச பிறகு சாக மாட்டான் இரடே உனக்கு கொல்லாம போட மாட்டேன்டா குளோவால் போட்டா குளோவால் உடைப்பா நான் மரத்தை முடிச்சு சுட்டு நிக்கிறேன் குளோவால் உடைக்கும் கொஞ்சம் பயமா இருக்கேன் நமக்கு ஏன் வச்சு முடிச்சு விட்டா குளோவால் உடைச்சி உனக்கு காலி பண்ண போட மாட்டேன்டா பின்னாடி ஒரு குளோவால் போட்டேன் இந்த குளோவால் உடைக்கிறது வேஸ்ட் தானே பின்னாடி ஆல்ரெடி ஒரு குளோவால் போட்டு வச்சிரான் பரவாயில்ல இருந்தாலும் உடைக்கும் என்னடா என்ன உடைய மாட்டது குளோவல் இன்னும் இத்தனை புள்ளிட்டு தாங்க குளோவல் ஏதாச்சும் மந்திர தந்திரம் பண்றானா குளோவல் உடையவே மாட்டேது இவன் குளோவல் உடைக்கிறது வேஸ்ட் என்னன்னு தெரியல குளோவல் உடைய மாட்டேது பக்க ஆயிருச்சானு தெரியல அவன் ஃப்ரெண்ட்ல வந்து கிட்ட வந்து ஏன்னா கிட்ட போறதுக்கு பயமா இருக்கு நம்மள லாங் ரேஞ்ச் வச்சு மட்டும் தான் சொன்னா ஷார்ட் ரேஞ்ச் யூஸ் விடக்கூடாது கையில வந்து தேவையில்லாம ஒரு மினி கன் இருக்கு அதை யூஸ் பண்ண மாட்டேன் சும்மா பேருக்குன்னு வச்சிருக்கேன் எதுக்காக வச்சிருக்கேன் எனக்கே தெரியல 192 இப்படா சாக மாட்டேடே 200 எழுத்துக்கு மேல 300 எழுத்துக்கு மேல குறைச்சிட்டா 300 எழுத்து குறைச்சும் சாக மாட்டேன் என்ன ஆச்சு இவனுக்கு என்னடா ஏதாச்சும் மேஜிக் ஏதாவது பண்றியா சாவே மாட்டான் குளோவல் உடைய மாட்டேது இந்த குளோவல் உடைக்கும் நானும் குளோவல் எத்தனை புள்ளட் நானும் சுடு சுடு சுடுற குளோவல் உடையவே மாட்டேது எத்தனை புள்ளட்டாங்க அவ்வளவு முடிச்சாச்சு கரெக்டா தலை வந்து மாட்டிச்சு 5 கில் பண்ணியாச்சு நான் ஒரு 5 பேர் கில் பண்ணா 10 கிலோ வந்துடும் நம்ம வந்து வெஸ்ட் அப்கிரேட் பண்ணிக்கோ லெவல் 3 ஹெல்மெட் வேணும் லெவல் 2 தான் இருக்கு அவ்வளவுதான் லெவல் 3 ஹெல்மெட் மேக்ஸ் லெவல் வேஸ்ட் இதுக்கப்புறம் நம்மளால எவனும் சுடக்கூட முடியாது நம்மள எவனே சுடுறான் டேமேஜ் விடுறது ஏன்டா யூஏ மேல போறதே எவனோ ஒரு யூஏ போடுறான் இங்கே தான் எங்கேயும் மாற்றி பண்ணி ஒரு எனிமி இருக்கான் பார்த்துட்டா மாற்றி பண்ணி நம்ம சைடில் சைடில் ஒரு எனிமி வந்துட்டான் ஏன்னா சுற்றி எனிமி வந்துட்டானுங்க அதுவும் விஎஸ்எஸ் அங்கே ஒரு மாற்றி பண்ணி ஒரு எனிமி சைடில் ஒரு எனிமி இங்கேருந்துடா வரீங்க நமக்காக கிணறுலாம் தூக்கி போகிறானே டே நான் இங்கே இருக்கேன் அவன் சைடில் ஒருத்த மாஸ்டருக்கு எத்தனை பேரா 3 பேருங்க ஒரே இடத்துல நமக்காகவே வரானுங்க வளர்ச்சி நம்ம போட்டுதில் இருக்கு எத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்ல அவங்க எல்லாரையும் போட்டுதில் இந்த மேட்ச் போய் அப்படியே ஒருத்தர் அடிக்கிறான் சைடில் ஒருத்தர் அடிக்கிறான் பின்னி ஒருத்தர் அடிக்கிறான் எங்கே பார்த்தாலும் அடிக்கிறாங்க ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அங்கே வேறு நம்ம கேம் வைக்கிறானுங்க நம்ம சுற்றி குளோவில் போட்டுக்கோம் ஆஹா குளோவில் வேறு காலியாயிருச்சு இப்போ நான் எப்படி வெளியே போகிறது தேவையில்லாமல் நடுவில் மாட்டேங்கிட்டே குளோவில் ஓட்டுற ஓட்டுற குளோவில் ஓட்டுற வெளியே போய்டும் எவனாச்சும் ஒருத்தன் கிரண்டு தூக்கி போட்டோம்னா நம்ம வெளியே வந்தாச்சு சேஃப்டி அங்கே மாற்றி பண்ணி இவனை காலி பண்ணுவோம் ஏன்னா சுற்றி எனிமையாக இருக்கானுங்க இவன் சைடில் வந்து மாஸ்டருக்கு முட்டுறான் இனிமே ஆஹா வந்துட்டான் வந்துட்டான் கருப்பு நீ தானடா இந்த கருப்பு ஆடம் பைப்பில் நம்ம போட்டுத்தலத்தையும் வந்திருக்கான் ஆடமால போடான்னு தெரியல நம்ம தப்பிச்சு போடிடும் ஏன்டா எத்தனை பேர் வருவீங்க ஒரு ஆளை போட்டு 3 பேர் போட்டதில் ட்ரை பண்ணி ஆனால் 3 பேரும் போட்டு தான் பண்ண மாட்டேன்டா நீ கையில் மாட்டேன் எல்லாரும் சட்னி தான்டா அது பின்னாடி தான் இருக்கா நம்ம வர விட்டு உனக்கு போட்டு தருவோம் ஏன்னா நம்மளை போட்டு தரதுக்கு வந்தாலே இன்னைக்கு நீ கைமா தான்டா அவன் குளோவில் வச்சிருக்கான குளோவில் வச்சிருக்கான ஒன்று வச்சிருக்கான் நல்ல வேலை ஒரு குளோவில் வச்சிருக்கான் இதுக்கு சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்கேன் எந்த நேரத்தில் எவன் சைல் அடிக்கிறானே தெரிய மாட்டேது எல்லாத்தையும் எடுத்துக்கு லூட்டு வரேன் வரேன் இவனை முடிச்சிட வேண்டியது வெளியே வரடே நீ வெளியே வந்து பாரு வெளியே வந்தே உனக்கு போட்டு தான் பண்ண மாட்டேன்டா வெளியே வந்து நிற்கிறான் 68 தப்பிச்சு ஓட்டேன் இவ்வளோ டேமேஜ் வாங்கி தப்பிச்சு ஓட்டேன் நம்ம வந்து எரிச்சிரும் மான்ஸ்டாக்கு எரிச்சிரும் இந்த இதை வச்சு தானே ஆட்டோ மோட்டர் கிடக்கிற எரிச்சாச்சா இதுக்கப்புறம் எதை எடுத்து வெளியே போகணும் நானும் பார்க்குறேன் இந்த ஒரு மான்ஸ்டாக்கு வச்சுக்கிட்டு எங்கே பார்த்தாலும் சுற்றி நிற்கிறான் முடிச்சாச்சு இப்போ நீ எப்படி ஜோனுக்கு போனாலும் பார்க்கறா நீ வெளியே வந்தனா அவனு ஜோன் வரப்ப வெளியே வந்தான் நான் ஜோன் உள்ள இருக்கேன் ஏன் அவன் சைல் அடிக்கிறதே இங்கே ஒருத்தனை சுட்டான் அங்கே ஒருத்தன் சுடுறான் நமக்குன்னே எனிமி வரானுங்க அங்கேருந்து என்ன சுடுறான் அவன் உனக்கு பக்கத்தில் தானே இருக்கான் அவனை சுடான்டா என்ன ஏண்டா சுடுறான் அவ்வளோ தூரத்துலேருந்தே இவனை வந்து முடிச்சிடலாமா யாரை முடிக்கலாம் அவனை முன்ன முடிச்சிடும் தூரத்தில் வந்து சுடுறான் அவனை வந்து காலி பண்ணுறோம் இவனை நம்ம அப்புறம் கூட பார்த்துக்கலாம் இவன் எங்கே போயிடுவான் நம்ம கையை தாண்டி எங்கே போயிடுவான் தூரத்தில் ஒருத்தர் வராமல் இருக்கு இவனை வந்து முடிச்சிட வேண்டியது அவ்வளோ அவனை முடிச்சாச்சு இப்போ மேலே ஒருத்தர் இருக்கல அந்த வட வட வெளியே வட வெளியே வட அந்த குளோவில் போகிறான் எத்தனை குளோவில் வச்சிருக்கேன் தம்பி ஒரு 2-3 குளோவில் வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் எப்படி தாங்க நானும் பார்க்குறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த மரத்தை பண்ணி வந்துட்டேன் எதுக்கு நமக்கு தேவையில்லாத நான் இந்த மரத்தை பண்ணி வந்துட்டேன் ஜோன் வர ஆரம்பிச்சிருச்சு அங்கே ஒரு எனிமி இல்லை என்னடா சுற்றி எனிமி வந்துட்டீங்க கடைசி வரைக்கும் இவனை போட்டு தர முடியாது போல இருக்கு அவ்வளோதான் இனிமே முடிச்சாச்சு 8 பேர் கில் பண்ணியாச்சு இப்போ அவன் ஜோனுக்கு வந்தேன் அவனா ஜோனுக்கு வாடா ஜோனுக்கு வரான் இப்போ வந்து முடிச்சு வேண்டிய ஜோனுக்கு புரியா ஜாலியா ஜோன் உள்ள அவ்வளோ சீக்கிரமாக தப்பிச்சு ஒருத்தருக்கு அவ்வளோ ஆர்வம் ஆனால் தப்பிச்சு ஓட மாட்டேன் அவனை தப்பிச்சு ஓட மாட்டேன் ஒரடி அவ்வளோதான் முடிச்சிச்சு 9 பேரை காலி பண்ணிச்சுன்னு ஒருத்தரம் காலி பண்ணால் 10 கிலோ வந்துடும் அவனை சுடுறது நம்ம இருக்கிறத கண்டுபிடிச்சேன் ஜோனில் வர மாட்டேங்கிற இப்போ ஜோனுக்கு போய் ஆகணும் கண்ணில் மாட்டாமல் ஜோனுக்கு போய் ஆகணும் கண்ணில் மட்டும் மாட்டோம் நம்மளை கண்டுபிடிச்சி போட்டு தள்ளுறோம் அடையே எழுத்து போட்டுக்கணும் நான் மரத்து பண்ணி ஒழிஞ்சிக்கும் அந்த ட்ராப்புக்கு பின்னாடி இருக்கான் தப்பிச்சு ஓட்டுற வேண்டியதான் ஜோனுக்கு எப்படியாச்சும் சைடு ஓட்டையாச்சும் ஓட்ட வேண்டியதான் அவன் கண்ணில் மாட்டாமல் கண்ணில் மாட்டோம் நம்ம போட்டு தள்ளுறோம் ஜோனில் போயாச்சா டேடே ஜோனில் போனால் கொஞ்சம் தூரம் தான்டா அவ்வளோதான் ஜோனில் வந்தாச்சு இப்போ நம்ம ஜோனில் உள்ள பத்திரமா வந்தாச்சு இன்னும் ஒருத்தான் இருக்கானா இன்னொருத்தன் போட்டு தள்ளுறான் இன்னும் ஒருத்தன் தான் இருக்கும் அந்த ஒருத்தனை காலி பண்ணால் பூயா வந்துடும் 10 பேர் காலி பண்ண மாதிரி இருக்கும் லாங் ரேஞ்ச் என்ன வச்சு பூயா வாங்கின மாதிரி இருக்கும் டே ரெடி நான் வந்து ஜோனுக்கு போயிடறேன்டா நான் வந்து ஜோன் உள்ளதுனால அவன் ஜோனுக்கு வரவேல அவன் வந்து முடிச்சு பூயா வாங்கிட்டேன் அசால்ட்டாக பூயா வாங்கிச்சு லாங் ரேஞ்ச் என்ன மட்டும் யூஸ் பண்ணி பூயா வாங்கிச்சு லாஸ்ட் ஒருத்தன் நமக்கு டிமிக்கு கொடுப்பான்னு பார்த்தேன் ஆனால் நம்ம ஜோன் உள்ளதுனால அவன் ஜோன் உள்ள வரவேல அவன் வந்து முடிச்சாச்சு சரி ஓகே கே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் பை பை டேக் கேர்